வியானா பாப்ரஸ் என்பது என்ன வியானா பாப்ரஸ் அப்படிங்கிறது இது எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா சரி வியானா என்பது என்ன அப்படின்னா இப்போ பார்க்கலாம் ஆன்சர் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் இது வந்து இந்த வியானா பாப்ரஸ்ங்கிறது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் இதில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது இந்த வியானா பாப்பரஸில் முசிறி நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது சரி இப்போ வியானா பாப்பரஸுங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு வணிகர்களே வணிகர்களிடையே உள்ள ஒரு உடன்படிக்கை ஆவணம் உடன்படிக்கை ஆவணம் இது எப்படி வேணாலும் கேட்கலாம் இப்போ எப்படி கேட்கலான்னா பொருத்துக்களை கேட்கலாம் இல்லை வியானா பாப்பரஸ் அப்படிங்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா எப்படி கேட்டாலும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஓகே அப்போ வியானா பாப்பரஸ்ங்கிறது என்னதுன்னா இது வந்து ஒரு கிரேக் ஆவணம் இது முஸ்லீம் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு இந்த வியானா பாப்பரேஸில் உள்ளது ஓகேங்களா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் வியான பாப்ரஸ் என்ற ஆவணம் தற்போது எங்குள்ளது அடுத்தது பாருங்கள் கொஷின் வியான பாப்பரஸ் என்ற ஆவணம் தற்போது எங்குள்ளது இதுவும் கொஷினாக கேட்கலாம் ஓகேல சரி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாது உங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாமா ஓகே பாருங்க வியானாவில் உள்ள ஆஸ்திரியா தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்ரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது இது எங்க இருக்குது வியானாவில் உள்ள ஆஸ்திரியா தேசிய நூலகத்துடன் அப்போ வியானாவில் இருக்குது ஆஸ்திரியா தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்பரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது ஓகே இது ஒரு உடன்படிக்கை ஆகும் இந்த வியானா பாப்பரஸ்ங்கிற என்ற ஆவணம் வந்து வணிகர்களிடையே உள்ள ஒரு உடன்படிக்கை ஆகும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஷின் போகலாமா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் வியன்னா பாப்ரஸில் இடம்பெற்றுள்ள ஹெர்மாபோலன் என்பது என்ன அந்த வியன்னா பா பாப்ரஸில் இடம்பெற்றுள்ள ஹெர்மாபோலன் என்பது என்ன அப்படிங்கிறது தான் கொஷின் ஓகே இப்போ ஆன்சருக்கு போலாமல் வியன்னா பாப்பிரஸில் இடம்பெற்றுள்ள ஹெர்மாபோலன் என்பது என்ன அந்த அந்த ஆவணத்தில் ஹெர்மாபோலன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆன்சர் போலாமா ஓகே இது ஒரு கப்பலின் பெயர் அந்த ஹெர்ம என்னது ஒரு கப்பலின் பெயர் ஹெர்ம என்னது ஒரு கப்பலின் பெயர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாப்ரஸ் என்பது என்ன பாப்ரஸ் பாப்ரஸ் என்பது என்ன ஓகே ஆன்சர் போகலாமா சரி வாங்க ஆன்சருக்கு போலம் பாப்ரஸ் என்பது என்னென்னு பாருங்கள் பண்டைய எகிப்தில் பாப்ரஸ் என்ற நாணலிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் அப்போ பாப்ரஸ்ங்கிறது என்னதுன்னா ஒரு நாணலிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் இந்த பாப்ரஸ் என்ற நூலில் இருந்து தான் வந்து இந்த தாள் தயாரிக்கிறாங்க பண்டைய எகிப்தில் பாப்பரஸ் என்ற நாளிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் இந்த ப இந்த தாளில் வந்து எழுதுவதற்கு பயன்படுத்துகிறக்காங்க அப்போதைக்கே எழுதுவதற்கு பயன்படுத்திருக்காங்க இந்த பண்டைய எகிப்தில் பாப்பரஸ் என்ற நாளிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் தான் வந்து இந்த பாப்ரஸ் என்ற நாளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த தாள் இந்த தாளில் தான் வந்து பண்டைய காலத்தில் எழுத எழுதுகிறதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஓகே அடுத்த கொஷின் பார்ப்போங்க தமிழகத்தில் வரலாற்று தொடக்க காலம் என்பது என்ன தமிழகத்தில் வரலாற்று தொடக்க காலம் என்பது என்ன யாருக்காவது தெரியுமா சரி இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாமா வரலாற்று தமிழகத்தில் வரலாற்று தொடக்க காலம் என்பது என்ன ஆன்சர் பாருங்கள் சங்க காலம் தமிழகத்தில் வரலாற்று தொடக்க காலங்கிறது என்னதுன்னா சங்க காலம் இது தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலமாகும் தமிழகத்தில் வரலாற்று தொடக்க காலங்கிறது சங்க காலம் இது தென்னிந்திய வரலாற்றின் சிறப்பு சிறப்புமிக்க காலமாகும் தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலமாகும் இது சங்க காலம் ஓகே சரி அடுத்த கொஸ்டின் போகலாமா ஓகே அடுத்தது பாருங்கள் சங்க செயல்கள் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது இந்த சங்ககால செயல்கள்லாம் இருக்குங்களா அந்த சங்ககால செயல்கள்லாம் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது இது மேக்சிமம் தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாமா சங்ககால செயல்கள் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திணை அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது தினை எத்தனை வகை ஐவகை குறிஞ்சி குறிஞ்சி திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற திணை ஐவகை திணை ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து சங்க செயல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது ஓகே சரி படத்தை கொஷின் போகலாமா ஓகே வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகளும் எதை சார்ந்தது இந்த கொஷின் நிறைய பேருக்கு தெரியும் வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதியும் எதை சார்ந்தது இந்த கொஷின் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் இப்போது ஆன்சர் பார்க்கலாமா ஓகே மருதம் வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதி எதை சார்ந்ததுன்னா மருதநில நிலப்பகுதியை சார்ந்தது ஓகே அடுத்து பாருங்கள் மலையும் மலையும் சார்ந்தது குறிஞ்சி அப்புறம் காடும் காடும் சார்ந்தது முல்லை அதன் பிறகு வயலும் வயலும் சார்ந்த பகுதி மருதம் கடலும் கடலும் சார்ந்த பகுதி நெய்தல் பகுதி வறண்ட நிலப்பகுதி பாலை வறண்ட நிலப்பகுதி பாலை ஓகே அடுத்த கொஷின் போகலாமா ஓகே அடுத்து பாருங்கள் வேலீர்கள் என்பவர்கள் யார் வேலீர்கள் என்பவர்கள் யார் ஆன்சர் தெரிஞ்சவங்களாம் ஞாபகம் படுத்திக்கோங்க ஆன்சர் தெரிஞ்சவங்களாம் அதை ஞாபகப்படுத்திக்கோங்க தெரியாதவங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாமா வேலீர்கள் என்பவர்கள் யார் சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள் தான் அந்த சங்க காலத்தில் வந்து குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் தான் வேலீர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சங்க காலத்தில் குறுநிலை மன்னர்களாக இருந்தவர்கள் தான் வேலையர்கள் என அழைக்கப்பட்டிருக்காங்க சரி அடுத்த கொஷின் போகலாமா ஓகே மௌரிய பேரரசர் அசோகர் இந்தியாவில் எந்த பகுதியை வென்றார் மௌரிய பேரரசர் அதாவது மௌரிய பேரரசர் அசோகர் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளை வென்றார் யாருக்காவது தெரியுமா தெரியும் படிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அரசர் அசோகர் இந்தியாவில் எந்த பகுதியில் வென்றார் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாமா கலிங்கத்தையும் கலிங்கம்ங்கிறது என்னது இப்போதைய ஒடிசா ஒரிசா கலிங்கம்ங்கிறது இப்போதைய ஒடிசா ஒரிசா அப்புறம் ஆந்திர மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளை வென்றார் மௌரியர் வந்து கலிங்கத்தை வென்றிருக்கிறார் ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளை வேண்டியிருக்கிறாரு யார் மௌரிய பேரரசர் அசோகர் ஓகே அடுத்த கொஷின் போகலாமா ஓகே அசோகரின் கல்வெட்டுகளில் சேரர்களை எப்படி குறிப்பிடுகிறது அசோகரின் கல்வெட்டுகளில் சேரர்களை எப்படி குறிப்பிடுகிறது பதில் தெரிஞ்சவங்களாம் சும்மா எழுதி பாருங்கள் ஏன்னா நம்ம கையால் எழுதி பார்க்கும்போது இன்னும் வந்து நிறையா ஞாபகம் வரும் ஞாபகத்திறன் வரும் அதுக்காக இப்போ கொஷின் கேட்டாங்கன்னா அப்படியே பக்கத்தில் சும்மா ஒரு பேப்பரில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துலேருந்து எழுதலாம் தெரியாதுனால் கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க நோட்ஸ் எடுத்துகிட்டே வர்றது தான் உங்களுக்கு இதெல்லாம் பய பயன்பாடாக ரொம்ப உகந்ததாக இருக்கும் அசோகரின் கல்வெட்டுகளில் சேரர்களை எப்படி குறிப்பிடுகிறது ஆன்சர் பார்க்கலாமா கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடுகிறது அந்த அசோகரின் கல்வெட்டுகளை சேரர்களை எப்படி குறிப்பிடுகிறது கேரள புத்திரர்கள் என குறிப்பிடுகிறது சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இப்போலாமா சேர நாட்டின் தலைநகரம் எது சேர நாட்டின் தலைநகரம் எது இதெல்லாம் அந்த கொஷனில் ஈஸியான கொஷின் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா சேர நாட்டின் தலைநகரம் வஞ்சி சேரநாட்டின் தலைநகரம் வஞ்சி அடுத்த கொஷின் போகலாமா அடுத்து பாருங்கள் சேரநாட்டின் பட்டினங்கள் எவை சேரநாட்டின் பட்டினங்கள் எவை ஆன்சருக்கு போகலாமா பாருங்கள் முசிறி தொண்டி முசிறி தொண்டி இதுதான் வந்து சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்கள் சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்கள் என்னது முசிறி மற்றும் தொண்டி ஓகே சரி அடுத்த கொஷின் போகலாமா வஞ்சி என்பதின் தற்போதைய இடம் எது இப்போ வஞ்சிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சேர நாட்டின் தலைநகரம் தான் வஞ்சின்னு சொல்கிறாங்க வஞ்சி ஓகேங்களா ஓகே அப்போது இந்த வஞ்சி என்பது தற்போது எந்த இடத்த குறிக்கிறது அப்படின்னா தெரியுமா யாருக்காவது சரி வாங்க நம்ம ஆன்சருக்கு போகலாம் தமிழ்நாட்டில் கரூர் என்றும் சிலர் கேரளத்தில் உள்ள களம் என்று என்கின்றனர் ரெண்டு இடத்த சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கரூர் வந்து வஞ்சின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து கேரளத்தில் உள்ள களம் இந்த இடத்தையும் வந்து வஞ்சி என்றும் குறிப்பிடுறாங்க ஓகேங்களா ஓகே வஞ்சி என்பதன் தற்போதைய இடம் முதல்ல சொல்கிறது கரூர் கரூர் தான் பெரும்பாலானோர் ஒரு சிலர் மட்டும் திருவஞ்சக்கலம் என சொல்கிறாங்க ஓகே சங்க காலத்தில் சாரி சங்க இலக்கியத்தில் சேரர் பற்றி குறிப்பிடும் நூல் எது இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் கொஷின் இந்த கொஷினில் மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியும் சங்க இலக்கியத்தில் சேரர் பற்றி குறிப்பிடும் நூல் எது இந்த கொஷின் ஈஸியான கொஷின் அந்த எட்டு தொகையில் ஒரு நூல் எட்டு தொகையில் ஒரு நூல் அந்த நூலில் தான் வந்து இது இருக்குது ஓகேங்களா ஓகே எட்டு தொகை நூல் புறநானூறு அகநானூறு பதிற்று பத்து ஐங்குறுநூறு அப்புறம் பரிபாடல் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த எட்டு தொகை இதில் இருக்கிற ஒரு நூல் பேர் தான் வந்து அந்த சங்க இலகத்தில் சேலரை பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் பார்க்கலாமா பதிற்று பத்து சங்க இலக்கத்தில் குறிப்பிடும் பதிற்று பத்து இதுதான் வந்து சேரர்கள் பற்றி குறிப்பிடும் சங்ககால இலக்கியம் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாமா சேரர்கள் எந்த பூவை மாலையாக அணிந்தனர் சேரர்கள் எந்த பூவை மாலையாக அணிந்தனர் தெரிஞ்சுமா யாருக்கா தெரியுமா ஓகே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு பதில் பார்க்கலாமா ஓகே பணம் பூ பணம் பூவை தான் வந்து பணம் பூவை தான் வந்து இவங்க மாலையாக அணிஞ்சிருந்தனர் யார் சேரர்கள் இந்த பணம் பூவை தான் மாலையாக அணிஞ்சிருந்தனர் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஷின் போகலாமா ஓகே புகழூரில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் எத்தனை தலைமுறைகளை குறிப்பிடுகிறது அப்போது புகழூரில் சேரர்கள் பற்றி ம அதாவது சேர மன்னர்கள் பற்றி எத்தனை தலைமுறைகள் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு இதில் பாருங்கள் இன்னொரு கொஷின் இதிலே இருக்குது பாருங்கள் சேர மன்னர்களின் இப்போ ஏதாவது தலைமுறை இந்த தலைமுறை குறிப்பிடும் கல்வெட்டு எங்கு உள்ளது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா அப்போது புகலூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் புகழூரில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு யாரை பற்றியது சேர மன்னர்கள் பற்றியது அதன் பிறகு இன்னொரு கொஷின் எத்தனை தலைமுறைகளே அங்கே குறிப்பிடுக்கிறது அடுத்து இன்னொரு தலைமுறை இன்னொன்று ஒன்று என்னென்னா சேர மன்னர்களின் இத்தனை தலைமுறைகளை கல்வெட்டுகள் குறிப்பிடும் என்ன கல்வெட்டு எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா இதில் பாருங்கள் மூணு கொஸ்டின் இதில் அந்த ஒரே இதில் பார்க்கலாம் சரி இப்போது ஆன்சர் பார்க்கலாமா புகழோரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் எத்தனை தலைமுறைகளை குறிப்பிடுகிறது மூன்று தலைமுறைகளை குறிப்பிடுகிறது ஓகேங்களா இந்த புகழோரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் எத்தனை தலைமுறைகளை குறிப்பிடுகிறது மூன்று தலைமுறைகளை குறிப்பிடுகிறது ஓகே நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்தது அடுத்த கொஷின் போலமா ஓகே கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய மன்னன் கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய மன்னன் கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய மன்னன் யார் சொல்லுங்கள் மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு தெரியும் பழைய புக்கெலாம் படிச்சுருந்தாங்கன்னு ஈஸியாக இதை சொல்லலாம் ஓகே சேரன் செங்குட்டுவன் சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் அவர் தான் வந்து கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய மன்னன் ஓகேங்களா ஓகே அடுத்து கொஷின் போகலாமா அடுத்து பாருங்கள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார் சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் இதெல்லாம் பழைய புக்குலேயும் இருக்குது புது புக்குலேயும் இருக்குது இந்த சேரன் செங்குட்டுனின் தம்பிங்கிறது பழைய புக்கிலையும் இருக்குது புது புக்குலேயும் இருக்குது சரி யாருன்னு பார்க்கலாமா ஆன்சர் பார்க்கலாமா ஓகே இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார் இளங்கோவடிகள் இந்த சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு யாருனா இவர் அண்ணன் தம்பி வந்து இளங்கோவடிகள் இவர் வந்து ஏன் வந்து இளமையிலேயே வந்து துறவரம் பூண்டார் அப்படின்னா தெரியுமா அவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் படிச்சிருந்தா ஓகே இப்போ நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சேரன் செங்குட்டுவன் அண்ணன் இளங்கோடிகள் தம்பி ஆனால் வந்து ஒரு ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அண்ணன் தான் வந்து அண்ணன் வந்து ஆட்சி பொறுப்பு மாட்டார் இவருடைய தம்பி தான் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்பாரு அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொல்லியிருக்காங்க இந்த ஜோதிடரன் அந்த கணிப்பை வந்து பொய்யாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் துறவரம் பூண்டு அண்ணனுக்கு பதவியை கொடுக்குறாரு ஓகேங்களா ஓகே அதனால தான் வந்து இவர் இள இளமையிலேயே துறவரம் பூண்டு புலவரார் ஆனார் ஓகேங்களா ஓகே சரி சேரன் தம்பி தம்பியார் இளங்கோவடிகள் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சேரர்களின் சின்னம் யாருக்காது தெரியுமா சேரர்களின் சின்னம் எது இருக்கா தெரியுமா சரி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதுங்களை ஆன்சர் பார்க்கலாமா பாருங்கள் வில்லும் அம்பும் வில்லும் அம்பும் சேரர்களின் சின்னம் வில்லு அம்பு இருக்கிறது ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா காவிரி பூம்பட்டினம் குறித்து நெடிய பாடலை இயற்றியவர் யார் காவிரி பூம்பட்டினம் குறித்து நெடிய பாடலை இயற்றியவர் யார் யாருக்கா தெரியுமா காவிரி பூம்பட்டினம் குறித்து நெடிய பாடலை இயற்றியவர் யார் யாருக்கா தெரியுமா சரி ஓகே இப்போது ஆன்சர் பார்க்கலாமா உருத்திரங் கண்ணனார் காவிரி பூம்பட்டினம் குறித்து நெடிய பாடலை இயற்றியவர் யார் உருத்திரங் கண்ணனார் சரி அடுத்த கொஷின் போலாமா பட்டின பாலை இயற்றியவர் யார் பட்டின பாலை இயற்றியவர் யார் யார் இப்போ சொன்னமே அவரே தான் பட்டினப்பாலை இயற்றியவர் யார் ஒருத்திரங்கன்னார் அவர் தான் வந்து இந்த பாலையில் காவிரி பூம்பட்டின குறித்து நிறைய பாடலை நிறைய பாடலை இயற்றியவர் யார் இந்த உருத்திரங் கண்ணனார் தான் இந்த கண்ணனார் தான் ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் பார்க்கலாமா சரி நாங்கள் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது தெரிஞ்சிரு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் பாருங்கள் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் தான் காவிரி பூம்பட்ட நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடுகிறது சரி அடுத்த கொஸ்டின் போகலாமா ஆக சங்ககால சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் யார் சங்ககால சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் யார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆன்சர் பார்க்கலாமா கரிகால சோழன் கரிகால் சோழன் சங்ககால சோழ மன்னர்களில் தலை சேர்ந்தவர் யார் கரிகால் சோழன் அடுத்த கொஷின் பார்ப்போமா சோழர்களின் சின்னம் என்ன சோழர்களின் சின்னம் இது நிறைய பேருக்கு தெரியும் சோழர்களின் சின்னம் என்னது புலி சோழர்களின் சின்னம் புலி ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சதுர வடிவ செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் சதுர வடிவ செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் இந்த கொஷின் ஆன்சர் தெரியுமா சரி இப்போ ஆன்சர் பார்க்கலாமா சதுர வடிவில் செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் சோழர்கள் சதுர வடிவில் செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் சோழர்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த பாண்டியனை குறிப்பிடுகிறது மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த பாண்டியனை குறிப்பிடுகிறது அது ஆன்சர் தெரியுமா இந்த டாபிக் படிச்சிருக்கவங்களுக்கும் ஆன்சர் தெரியும் இந்த டாபிக்கு தமிழ்நாடு பண்டைய கால மற்றும் அதை பண்டகால கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகள் பற்றி இந்த டாபிக் ஒ ஒம்பதாவதில் இருக்குது இதை படிச்சிருந்தவங்களாம் கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த பாண்டியனை குறிப்பிடுகிறது ஆன்சர் பார்க்கலாமா நெடுஞ்செழியினை பற்றி குறிப்பிடுகிறது மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த பாண்டியனை குறிப்பிடுகிறது நெடுஞ்செழியினை குறிப்பிடுகிறது அடுத்த கொஷின் பாருங்கள் சங்ககால சமூகத்தில் உயர் பிரிவினராக கருதப்பட்டவர்கள் யார் சங்ககால சமூகத்தில் உயர் பிரிவினராக கருதப்பட்டவர்கள் யார் ஆன்சர் தெரியுங்களா பார்க்கலாமா ஆன்சர் பார்க்கலாமா அரசர்களும் குல தலைவர்களும் அரசர்களும் குல தலைவர்களும் சங்ககாலத்தின் சமூகத்தில் உயர் பிரிவினராக கருதப்பட்டவர்கள் அரசர்களும் குல தலைவர்களும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் பூனம் என்பது என்ன சங்க காலத்தில் வந்து பூனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம் என்ன பார்க்கலாமா ஆன்சர் தெரியுமையாக இருக்காது சரி ஆன்சர் பார்க்கலாமா ஓகே வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புனம் எனப்பட்டது வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புனம் எனப்பட்டது அதுதான் சங்க காலத்தில் புனம்னு சொல்கிறாங்க வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை தான் வந்து புனம் எனப்பட்டது சரி அடுத்த கொஷின் பார்க்கலாமா எந்த ஊரில் நடைபெற்ற அகழாய்வுகளில் தாழிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது எந்த ஊரில் நடைபெற்ற அகழாய்வுகளில் தாழிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது ஆன்சர் யாருக்கா தெரியுமா ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் பாருங்கள் ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருந்தல் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து அகழாய்வுகளில் பண்ணும்போது தாழிகளுடன் நெல்லும் கிடைச்சிருக்கு தாழிகளுடன் தாழிகளுடன் நெல்லும் கிடைச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருந்தல் பொருன்னல் பொருந்தல் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து இந்த தாழிகளுடன் நெல் கிடைச்சிருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததை எந்த ஊரில் நடந்த அகழாய்வு வெளிப்பட்டது சங்க காலத்தில் இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததை எந்த ஊரில் நடந்த அகழாய்வில் வெளிப்பட்டது ஆன்சருக்கு தெரியுமா ஆன்சர் பார்க்கலாமா கொடுமணல் மற்றும் குட்டூரில் கொடுமணல் மற்றும் குட்டூரில் தான் வந்து இந்த சங்க காலத்தில் இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததை இந்த எந்த ஊரில் நடந்த ஆகிய வெளிப்பட்டதுன்னா கொடுமணல் மற்றும் குட்டூரில் இரும்பு உருக்கு உலைகள் கொடுமணல் மற்றும் குட்டூரில் இருந்திருக்கு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கொஷின் போகலாமா தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ள இடங்கள் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ள இடங்கள் இந்த த அகழாய்வு செய்யும்போது தங்க அணிகள் கிடைத்துள்ள இடங்கள் எவை தெரியுங்களா பதில் சொல்லுங்கள் ஆன்சர் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த சுத்துக்கோ கேணி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த சுத்திக்கேணி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் இங்கே வந்து தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளது அப்புறம் பழங்கால நகரங்களான அரிக்கமேடு கீழடி பட்டணம் ஆகிய இடங்களிலும் கிடைச்சிருக்கு பெருங்கற்காலத்தை சேர்ந்த சுத்திக்கேணி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் பழங்கால நகரங்களான அரிக்கமேடு கீழடி பட்டணம் பழங்கால நகரங்களான அரிக்கமேடு கீடி பட்டணம் இந்த இடத்துலலாம் வந்து தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்குது ஓகேங்களா ஓகே அடுத்தது கொஷின் பார்ப்போங்க கண்ணாடி மணிகளை செய்ய எந்த தனிமத்தை பயன்படுத்தினர் கண்ணாடி மணிகளை செய்ய எந்த மணிகளை அதாவது எந்த தனிமத்தை பயன்படுத்தினர் யாருக்காவது கொஷின் ஆன்சர் தெரிஞ்சு தான் சொல்லுங்கள் சரி இப்போ ஆன்சரை பார்க்கலாமா கண்ணாடி மணிகளை மணிகளை செய்ய எந்த தனிமத்தை பயன்படுத்தினர் சிலிக்கா மற்றும் கண்ணாடி அந்த சிலிக்கா தான் வந்து கண்ணாடின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இந்த சிலிக்கா தான் வந்து சிலிக்காவையும் கண்ணாடியும் பயன்படுத்தி தான் வந்து இந்த கண்ணாடி மணிகளை செய்ய பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது கொஷின் போகலாமா ஓகே கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் தமிழ்நாட்டில் எங்கு இருந்துள்ளன கண்ணாடி மணிகள் அதாவது கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் தமிழ்நாட்டில் எங்கு இருந்துள்ளன பதில் சொல்லுங்கள் பதில் தெரிஞ்சவங்களா சொல்லுங்கள் சரி பதில் பார்க்கலாமா அறிக்கைமேடு கடலூருக்கு அருகில் குடிக்காடு என்ற ஊர் கண்ணாடி மணியம் செய்யும் தொழிலகங்கள் தமிழ்நாட்டில் எங்கு இருந்தாலன்னா அரிக்கமேடு அப்புறம் கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்கடை என்ற ஊரில் இந்த அகலாவில் கிடச்சிருக்குது சரி அடுத்த கொஷின் பார்க்கலாமா பாருங்கள் நெல் மணிகளை பதித்து அடையாளம் இடம்பெற்ற சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு எங்கு கண்டுபிடிப்பு நெல்மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நெல்மணிகளை பதித்து அடையாளம் இடப்பட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பதில் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க ஆன்சர் பார்க்கலாமா கீழடி இந்த கீழடியில் தான் வந்து நெல்மணிகளை பதித்து அடையாளமிடப்பட்டு சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கண்டுபிடிச்சுருக்காங்க எங்க கீழடியில் சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா அடுத்த கொஷின் பாருங்க சங்க கால நூல் நூறுக்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைத்துள்ளன அப்போ சங்க காலத்தில் நூல் இருக்காங்க சரி சங்க கால நூல் நொறுக்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைத்துள்ளன பதில் தெரியுமா ஆன்சர் பார்க்கலாமா சங்ககால நூல் நூறுக்கும் கதிர்களும் துண்டு துணிகள் எங்கு கிடைத்துள்ளன கொடுமணல் கொடுமணலில் கிடைச்சிருக்கு அது இல்லாமல் பெரிப்ளாஸ் என்ற நூலில் தமிழகத்தின் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் உள்ளது கொடுமணலில் சங்ககால நூல் நுறுக்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கிடைத்துள்ளன அதே போல் பெரிப்ளாஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் உள்ளது பெரிப்ளாஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல்கள் உள்ளன ஓகேங்களா ஓகே அடுத்து கொஷின் போகலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகர்கள் பற்றி ஆளப்படும் சொற்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகர்களை பற்றி ஆளப்படும் சொற்கள் எந்த சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க கல்வெட்டுகளில் பார்க்கலாமா ஆன்சர் தெரியுமா சரி ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் வணிகன் மற்றும் நிகமா வணிகனும் பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் நிகமானும் பயன்படுத்தியிருக்காங்க இதில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகர்கள் பற்றி இந்த வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த கொஷின் போகலாங்களா ஓகே உப்பு வணிகம் செய்பவர்கள் டேஷ் எனப்பட்டனர் இது நிறைய பேருக்கு தெரியும் இது பழைய புக்கில் இருந்திருக்கு உப்பு வணிகம் செய்பவர்கள் டேஷ் எனப்பட்டனர் ஆன்சர் பார்க்கலாமா உமனர்கள் ஆன்சர் உமனர்கள் உப்பு வணிகம் செய்பவர்கள் உமனர்கள் எனப்பட்டனர் ஓகே அடுத்த கொஷின் பார்ப்போமா பாருங்கள் கடற்பயணம் மேற்கொள்ள உதவியவை கடற்பயணம் மேற்கொள்ள உதவியவை ஆன்சர் எதாவது தெரியுமா பார்க்கலாமா பாருங்கள் களம் பறி ஓடம் தோணி தெப்பம் நாவாய் இதெல்லாம் வந்து கப்பல்களை குறிக்கும் சொற்கள் இதெல்லாம் வந்து கப்பர்களை குறிக்கும் சொற்கள் இவங்க தான் இதன் தான் வந்து கடற்பயணம் இப்போ சங்க காலத்தில் வந்து மேற்கொண்டிருக்காங்க கடற்பயணம் மேற்கொள்ள உதவியவே களம் பரி ஓடம் தோணி தெப்பம் நாவாய் களம் பரி ஓடம் தோணி தெப்பம் நாவாய் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யவனர்கள் தங்க காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக குறிப்பிடும் சங்க நூல் எது யவனர்கள் தங்க காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக குறிப்பிடும் சங்க நூல் எது சங்க நூல் எது ஆன்சர் பார்க்கலாமா அகனானூர் அகனானூர் தான் யவனர்கள் தங்க காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கு சங்க நூல் எது அகன் அகனானூரு அடுத்த கொஷின் பார்ப்போமா சங்க கால எந்த குறுநில மன்னரின் நாணயங்கள் கிடைத்தல சங்க காலத்தில் வந்து சோழ பாண்டியர்கள் இருந்திருக்காங்க அப்போது அவர்கள் வந்து பெரிய பகுதியை ஆண்டவர்கள் குறுநில மன்னர்கள்லாம் வந்து ஒரு குறு ச பகுதி தான் ஆண்டிருக்காங்க இருந்தாலும் சங்க காலத்தில் குருநில மன்னரின் நாணயங்களும் கிடச்சிருக்குது அப்போ யார் அவர் பார்க்கலாமா ஆன்சர் மலையமான் சங்ககால மலையமான் குறுநில மன்னரின் நாணயங்கள் கிடைத்துள்ளன மலையமான் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் சங்ககால ஏற்றுமதி பொருட்கள் எவை பதில் தெரிஞ்சவங்களா சொல்லுங்கள் இது நிறைய பேருக்கு தெரியும் ஏற்கனவே போன வருஷத்தில் பழைய புக்கிலே என்னோடய ஆன்சர்லாம் இருந்திருக்கு சங்ககால ஏற்றுமதி பொருட்கள் எவை தெரிஞ்சவங்க ஆன்சர் சொல்லுங்கள் தெரியாதவங்கள்லாம் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா பாருங்கள் நறுமணப் பொருட்கள் யானை தந்தம் நவமணிகள் நறுமணப் பொருட்கள் யானை தந்தம் நவமணிகள் இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் சரி அடுத்த கொஷின் பாருங்கள் சங்ககால இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை சங்ககால இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் தங்கம் வெள்ளி செம்பு தங்கம் வெள்ளி செம்பு இந்த பொருள் தான் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது ஓகேங்களா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் யவனர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் எவர் யவனர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாரு யவனர்கள் என்று அழைக்கப்படுபவர் எவர் பார்க்கலாமா ஆன்சர் யாருக்காவது தெரியுமா தெரியும் மேக்ஸிமம் இருந்தாலும் ஆன்சர் பார்த்துக்கலாமா ஓகே கிரேக்க ரோமானிய மற்றும் மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் இந்த மூணு பேரையும் சேர்ந்து தான் இந்த யவனர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கிரேக்கர் அப்புறம் ரோமானியர் மற்றும் மேற்கு ஆசிய மக்கள் மேற்கு ஆசிய மக்கள் அவங்கள வந்து மேற்கத்தியர்னு சொல்கிறாங்க இவங்களையும் சேர்ந்து தான் யவனர்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க ஓகே யவனர் என்ற சொல் கிரேக்கு பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது யவனர் என்ற சொல் கிரேக்கு பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது ஓகே சரி அடுத்த கொஷின் பார்ப்பலாமா ஓகே ஏழரை கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடு ஒன்றும் எங்கு கண்டறியப்பட்டது ஏழரை கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் ஏழரை கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்களும் பொறித்த பனை ஓடு ஒன்று கிடைச்சிருக்குது அது எந்த இடத்தும் அது எந்த இடத்துல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்நிக்க துறைமுகத்தில் கண்டறியப்பட்டுள்ளது எங்கே கண்டறியப்பட்டிருக்காங்க செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்நிக்க துறைமுகத்தில் கண்டறியப்பட்டுள்ளது பெருநிக்க துறைமுகத்தில் கண்டறிய பட்டுள்ளது சரி அடுத்து கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் பெரும் பத்தன்கல் என்ற பெயரில் கல் ஒன்று எங்கு கிடைத்தது பெரும் பத்தன்கள் என்ற பெயரில் கல் ஒன்று எங்கு கிடைத்தது ஆன்சர் தெரியுமா ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் ஓகே தெரியாதவங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாமா ஓகே குவான் லுக் பாட் குவான் லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல தான் தாய்லாந்து நாட்டில் வந்து இந்த கல் கிடச்சிருக்கு தாய்லாந்து நாட்டில் தான் இது கிடச்சிருக்கு ஓகே இந்த கல் இந்த பெரும் பத்தன் கல் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரை கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைகளு தான் வந்து இந்த பெரும்பத்தன் கல் பெரும்பத்தன் கல்லுங்கள இது எங்கே இடஞ்சிரு எங்கு கிடச்சிருக்கு குவான் லுக் பாட் எந்த நாட்டில் தாய்லாந்து நாட்டில் இது இருக்குது அடுத்த கொஷின் பார்ப்போமா எக்காலத்தில் முதன்முறையாக நகரங்கள் உருப்பெற்றன எந்த காலத்தில் முதன்முறையாக நகரங்கள் உருப்பெற்றன ஆன்சர் பார்க்கலாமா சங்க காலத்தில் சங்க காலத்தில் தமிழகத்தில் வந்து சங்க காலத்திலே வந்து நகரங்கள் உருவாகிருக்கின்றன சங்க காலத்திலே வந்து நகரங்கள் உருவாகிருக்கின்றன ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா அடுத்து பாருங்க சங்க காலத்தில் உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தவை எவை சங்க காலத்தில் உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தவை எவை தெரியுமா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க ஆன்சர் பார்க்கலாமா உள்நாட்டு வணிக மையங்களாக இருந்தது எதுன்னா காஞ்சிபுரம் உறையூர் கரூர் மதுரை கொடுமணல் காஞ்சிபுரம் உறையூர் கரூர் மதுரை கொடுமணல் இது எல்லாமே வந்து சங்க காலத்தில் உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்து இருக்கின்றன வணிக மையங்களாக திகழ்ந்து இருக்கின்றன சரி அடுத்த கொஷின் பார்ப்போமா சங்க காலத்தில் நடைபெற்ற வழிபாடுகள் சங்க காலத்தில் நடைபெற்ற வழிபாடுகள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமா சங்க காலத்தில் நடைபெற்ற வழிபாடுகள் என்னென்ன தெரிஞ்சவங்கள பதில் சொல்லுங்கள் ஆன்சர் பார்க்கலாமா மூதாதையர் வழிபாடு வீரர்கள் வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு ஆவி வழிபாடு மூதாதியார் வழிபாடு வீரர்கள் வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு ஆவி வழிபாடு இந்த நான்கு வழிபாடு இருந்திருக்கு இதில் அதிகமாக செஞ்சுருக்குது எதுனா மூதாதியார் வழிபாடு வீரர்கள் வழிபாடு அதிகமாக செஞ்சுருக்குது என்னென்னது வீரர்கள் வழிபாடு மூதாதியார் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலங்க பாலைக்கு கொற்றவை என்று கூறியவர் யார் இது மேக்சிமம் தெரியும் இருந்தாலும் நான் ஆன்சர் பார்த்துக்கலாம் பாலைக்கு கொற்றவை என்று கூறியவர் யார் சரி இன்னொரு கொஷின் கேட்குறேன் எந்த நூல்கள் வந்து இந்த திணைகளை வரையறை செஞ்சுருக்கிறாரு யாருன்னு தெரியுமா எந்த நூலில் தினைகளை பற்றி வரையறை செய்திருக்கிறார் எந்த நூலில் தொல்காப்பியம் ஸோ அதே தான் இதுவும் தொல்காப்பியர் பாலைக்கு கொற்றவை என்று கூறியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் தான் வந்து அந்த அஞ்சு வகை திணைகளையும் சொல்லியிருக்கிறாரு அஞ்சு வகையான பகுதிகளையும் சொல்லியிருக்கிறாரு திணை சம்மந்தமான எல்லாமே எங்கே எதில் இருக்குது தொல்காப்பியத்தில் இருக்குது அதை எழுதியவர் தொல்காப்பியர் ஸோ பாலைக்கு கொற்றவை என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் சரி அடுத்த கொஷின் பாருங்க சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒன்று எது அதாவது சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் இதுவும் ஒன்று ஆன்சர் தெரியுமா இதெல்லாம் பழைய புக்கில் இருந்தது கொஷின் தான் இது இப்போ பார்க்கலாம் சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒன்று வெறியாட்டம் வெறியாட்டம் ஓகே சரி அடுத்து கொஷின் பார்க்கலாமா கொடுமணல் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது இது தெரிஞ்சிருக்கும் கொடுமணல் அப்படிங்கிற இது சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொடுமணல் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது யாருக்காவது பதில் தெரியுமா சரி ஆன்சர் பார்க்கலாமா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த கொடுமணலுங்கிறது எந்தனால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது பதிற்றுப்பத்தில் கொடுமணம் பற்றி குறிப்பிடுகிறது பதிற்றுப்பத்தில் கொடுமணம் பற்றி குறிப்பிடுகிறது ஓகே பெருங்கற்கால கல்லறை செம்மணிகள் மனித எலும்புகூடு சங்கு வளையல்கள் இந்த கொடுமணலில் கிடச்சிருக்குது பெருங்கற்கால செம்மணிகள் மனித எலும்புகூடு சங்கு வளையல்கள் இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த கொடுமணலில் கிடச்சிருக்கு அதே போல் முப்பதுக்கும் மேற்பட்ட மட்களம் இந்த மட்களத்தில் பொறிப்புகள் பொறிச்சு இந்த ஊரில் கிடச்சிருக்குது முன்னூறுக்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இங்கே கிடச்சிருக்குது அப்புறம் பெருங்கற்கால கல்லறைகள் இங்கே கிடச்சிருக்கு செம்மணிகள் மனித எலும்பு சங்கு வளையல்கள் இங்கே கிடச்சிருக்குது எங்கள் இந்த பதிற்று இந்த கொடுமணத்தில் சரி பதிற்றுப்பத்திலும் கொடுமணம் பற்றி குறிப்பிடுகிறது ஓகே சரி கொடுமணில் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் எது மேலை நாடுகளிலிருந்தும் கீழை நாடுகளிலிருந்தும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் எது யாருக்கா தெரியுமா ஆன்சர் மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் எது ஆன்சர் பார்க்கலாமா பட்டணம் எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது இந்த பட்டணங்கிறது இந்த இடம் வந்து எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் இது பட்டணம் சரி அடுத்து பாருங்கள் எரித்திரியின் கடலின் பெரிப்ளாஸ் என்ற நூல் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை எரித்திரியின் கடலின் பெரிப்ளாஸ் என்ற நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை யாருக்காவது ஆன்சர் தெரியுமா ஆன்சர் பார்க்கலாமா ஓகே பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு பொது ஆண்டு முதல் நூற்றாண்டை சேர்ந்தவை முதல் நூற்றாண்டை சேர்ந்தவை சரி அப்போது எருத்திரின் கடலின் பெரிப்ளாசம் அடுத்தது அதே பாருங்கள் இயற்கை வரலாறு இயற்கை வரலாறு இந்த நூலையும் எழுதி ரெண்டு ரெண்டுமே எதை எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை பொது ஆண்டு முதலாண்டு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தவை எரித்திரின் கடலின் பெரிப்ளாஸ் மற்றும் இயற்கை வரலாறு இது ரெண்டுமே வந்து பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தவை ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்து பார்க்க தாளமையின் புவியியல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது தாளமையின் புவியியல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது யாருக்கா தெரியுமா ஆன்சர் பார்க்கலாமா பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்போ வியானா பாப்பிரஸும் தலைமை எழுத புவியியலும் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது தலைமை எழுத புவியியல் வியானா பாம்பரஸ் என்ற அது என்னது ஆவணம் இது ரெண்டுமே வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஓகே அடுத்த கொஷின் பார்ப்போம் காயல் சிறந்த நகரம் என்று விவரித்தவர் யார் காயல் சிறந்த நகரம் என்று விவரித்தவர் யார் காயல் சிறந்த நகரம் என்று விவரித்தவர் யார் ஆன்சர் பாப்பமா வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ காயல் சிறந்த நகரம் என்று விவரித்தவர் வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ சரி நீங்கள்லாம் இப்போ இந்த இதில் இருந்து நிறையா ஹின்ஸ் எடுத்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க நிறைய விஷயம் இது ஹின்ஸும் எடுத்துருப்பீங்க ஸோ திரும்ப ரெண்டு மூணு டைமு இதை ரிவிஷன் பண்ணவே உங்களுக்கு இதில் வர்ற எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இதில் வர்ற எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சரி நம்ம தமிழ் ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வர்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தானாகவே நோட்டிஃபிகேஷனோட வரும் ஓகேங்களா ஓகே